அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கட்சி தலைமை அலுவலகத்தில் தொடங்கியது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் ராகவேந்தர். அதாவது அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் சற்று முன் அதிமுகவின் தலைமை அலுவலகமான ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக வருகிற 17ஆம் தேதி அதிமுக தொடங்கி 51ஆம் ஆண்டில் அதிமுக அடியெடுத்து வைக்கிறது. அதனை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று ஏற்கனவே அறிக்கை வாயிலாக அதிமுகவின் தலைமை நிலைய செயலாளர்கள், அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிற பிரிவு செயலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்துதான் தற்போது ராயப்பேட்டையில் உள்ள அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் அவற்றை எவ்வாறு எப்படி செயல்படுத்தலாம், எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை நேரடியாக கழக நிர்வாகிகளுக்கும் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்ற ஒரு ஆலோசனைக்காகத்தான் தற்போது அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலும் அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் அவர்களது முன்னிலையிலும் இந்த சட்டமன்ற இந்த கூட்டம் தொடங்கி இருக்கிறது. சரியா, இன்னும் சில மணித்துளிகளுக்கு முன்புதான் அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் தலைமை அலுவலகத்துக்கு வந்தார். இதனைத் தொடர்ந்து இதில் அதிமுகவின் தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி, அதிமுகவின் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார், அதே போன்று அதிமுகவின் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பெஞ்சமின், மாதவரமூர்த்தி, கே ராஜேந்திர பாலாஜி, செல்லூர் ராஜு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் தலைமை நிலைய செயலாளர்களும் முன்னிலையில் தற்போது இந்த கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் 17ஆம் தேதி அதிமுகவின் பொன்விழா ஆண்டை எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும், குறிப்பாக அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் அதிமுகவின் நிறுவனரும் அதிமுகவின் தலைவருமான எம்ஜிஆர் அவர்களது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது, அதே போன்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களது படத்துக்கு மனத்தூவி மரியாதை செலுத்தி ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாட வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டு உள்ள நிலையில் அதற்குண்டான ஆலோசனைகளை தற்போது வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 17 மற்றும் 20, 26 ஆகிய 3 தினங்களில் அதிமுகவின் பொன்விழா ஆண்டை கொண்டாடும் வகையில் பொதுக்கூட்டங்களை நடத்தி அதிமுகவின் கொள்கைகள் என்னென்ன, திமுக ஆட்சியில் தற்போது நடைபெற்று வரும் அவலங்கள் என்னென்ன, அதிமுக கட்சி எதற்காக கொண்டு வரப்பட்டது, எதற்காக தொடங்கப்பட்டது என்ற கொள்கைகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல்களை தற்போது அதிமுக நிர்வாகிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களுக்கு அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வானதைத் தொடர்ந்து அதிமுக அலுவலகம் வந்து பொறுப்பேற்றதை தொடர்ந்து 3வது முறையாக இன்று அதிமுகவின் தலைமை அலுவலகம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை, குறிப்பாக கட்சியின் பொன்விழா ஆண்டு குறித்த ஒரு முக்கியமான ஆலோசனைகளை நிர்வாகிகளுக்கு அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து 17ஆம் தேதி குளிர்கால கூட்டத்தொடர் கூட இருக்கிறது. அன்றைய தினத்தில் கூட அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல்களையும் இந்த கூட்டத்தில் வழங்க இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.